அனைவருக்கும் ஆன்லைன் விழாவின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த க்யூரேட்டர் இன் மீசிங் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கணக்கு பகுதி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா சவுண்டு கேட்குதான் பாருங்கள் சவுண்டு ஸ்க்ரீனில் தெரியுதான் பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் தெரில தெளிவாக தெரியலனா சரிங்க உங்கள் ஃபோன் செட்டிங்கில் போய் என்னது பிக்சர் எனது எழுநூத்தி இருபது இல்லை நானூற்றி ஐம்பதுக்கு மாற்றிக்கோங்க மாற்றினீங்கன்னா நல்லா தெரியும் இல்லையா சவுண்டு கேட்குதா உங்களுக்கு எல்லாது குட் ஈவினிங் எல்லாது குட் ஈவினிங் சவுண்ட் எல்லாம் கேக்குதா ஓகேயா இன்னைக்கு பார்க்க போகிறாது பியூரேட்டர் இன் மியூசியம் மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கப்பட்ட கணக்கு பற்றி நம்ம பார்க்க போடுவேன் இல்லையா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் அது எல்லாருமே வந்து ஆன்லைனில் வரட்டும் லிங்க் எல்லாமே ஷேர் இல்லையா கிளியர் சாங்ஸ் சொல்கிறீங்களா சவுண்டு ஸ்க்ரீன் எல்லாம் பாருங்கள் எல்லாம் தெரியுதா பாருங்கள் யார் மனோஜ் மனோஜ்குமார் கலைஞர் அது கலைச்செல்வி அப்டேட்டு சாங்ஸ் அப்புறத்து அது டிகே குட்டியாடுத்து எல்லாம் பாப்போம் ஓகே சார் சொல்றீங்களா கலைச்சல்வி ஓகே 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 முதல் கொஸ்டின் போகலாமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சக்தி சக்தி வந்திருக்காங்க ஒருத்து குட் ஈவினிங் குட் ஈவினிங் கடனும் வாங்க எல்லாப்புறமே

ஒரு ரீசனிங் கொஸ்டின் என்னது ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது கொஸ்டின் மார்க்கு ஐநூற்றி நாற்பது பத்தாயிரத்தி எண்பது கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன மதிப்பு அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன மதிப்பு வரும் நீங்கள் என்னது ஆப்ஷன் என்னது டைப் பண்ணி போடுங்க ஆப்ஷன் எதுவும் இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா என்னது இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல நம்மளுக்கு என்ன நம்பர் வரும் கண்டுபிடிமா இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் கண்டுபிடிச்சி போடுங்க அப்போ என்னென்னு போடுங்க ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அக்டுதான் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பது ஐயாயிரத்தி நாற்பது அக்கடுத்து என்னது பத்தாயிரத்தி எண்பது அப்படி கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சி போடுங்க அப்போ எழுநூற்றி இருபது சொறீங்களா எழுநத்தி இருபது எழுநூத்தி இருபது வராது இப்போ என்ன படிப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிருக்காங்க இங்கே ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்கட்டா இல்லையா ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன பாருங்க என்னது இதை வந்து என்ன தெரியாது ரெண்டாவில் பிரிக்கி வைப்பாங்க இதை ரெண்டாவது பிறகுனா வந்துருக்கோம் ஈரெண்டாக நான் என்னது ஓரன் ரெண்டு இப்போ இதுக்கடுத்து அதாவது இது மூணாவது பிடிக்கா உயிரண்ட் ஆறு இதை நாலாவில் பிடிக்கிருப்பாங்க கட்ட இல்லையா நாலு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இதை அஞ்சாலை பிரிச்சி வைப்பாங்க அப்போ என்ன வந்திருக்கோம் அஞ்சாவது படிக்கனா என்ன வந்திருக்கோம் அஞ்சு இருபத்தி நாலு நாலாயிரத்தனா நூற்றி இருபது இது ஆறாவது பிரிக்கிப்பாங்க இல்லையா ஆறாவது பிரிக்கனா வரும் என்னது பன்னெண்டாயிரம் எத்தனை பயத்தாறு அறுபது ஈராயிரம் பன்னெண்டா பண்ணாதது என்னது எழுநூற்றி இருபது இல்லையா எழுநூத்தி இருபது வரும் இல்லையா அடுத்து இதை என்ன செஞ்சுப்பாங்க இதை என்ன பண்ணிப்பாங்க ஏழாவது பிரிக்கிப்பாங்க அடுத்து என்னது எட்டால் பிரிக்கிப்பாங்க இல்லையா அது நல்லா வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல என்ன வரும் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது தான் இதுக்கு ஆன்சர் கேட்டா இல்லையா ஓகே ரீசனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்த அடுத்தாங்க இங்கே என்னது அடுத்து என்னது ஏழு அப்படிங்கிட்டா இல்லையா நான் வச்சுக்கோங்க அப்போ இந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அது எழுந்தி இருபது தான் கரெக்டான ஓகே எழந்தி இருபது அப்டேஸ் ஆனது அப்டே சாங் சக்தியாக போட்டுக்கா இளங்கோ போட்டுருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் கிட்டே இல்லையா அடுத்த பசி பார்க்கலாம் இருபத்தி நாலாவது இருபத்தி நாலு ஊசி என்ன சொல்லிக்க பாருங்க இருபத்தி நாலு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பள்ளியின் விழாவுக்காக சாரா சாரா கேக்கு செய்தார் ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் ஐம்பத்தைந்து ஆகும் அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் பதினோருவா லாபத்துக்கு விற்கிறாள் இருபத்தஞ்சு கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு பள்ளியின் விழாவுக்காக சாரா வந்து என்ன செய்யற கேக் செய்றாங்க ஒரு கேக்கின் அடக்க விலை அளவு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒவ்வொரு கேக்கிலையும் ரூபாய் பதினோரு ரூபாய் என்ன லாபத்துக்கு விற்றாள் அவன் மொத்தம் இருபத்தஞ்சு கேக்கு விற்றா அப்போ மொத்த விற்பனை விலை எவ்வளவு அப்போ மொதல் மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க கேட்குறாங்க கீழே ஆப்ஷன் பாருங்கள் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க கண்டுபிடி பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருபத்தி நாலாவது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இருபத்தி நாலாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் போடுவோம் பார்ப்போம் இருபத்தி நாலாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடி பார்ப்போம் கொஸ்டின் அது இருபத்தி நாலா கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இருபத்தி நாலா கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன கடனு போடுங்க யாரு போட்டிருக்கா கணேசன் கணேசன் ராஜி ராஜி போட்டிருக்காங்க அகர் சக்தி போட்டிருக்காங்க சூப்பர் ஆப்ஷன் ஏ அபி செய்ய போடுங்க பாருங்க உண்மையில அவன் அடக்க விளைவளவு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அவங்க என்னது ஒவ்வொரு கேக்குலயும் பதினோரு லாபம் அப்ப மொத்த விளைவு இருப்பாங்க ஐம்பத்தஞ்சு பிளஸ் பதினோரு அறுபத்தாறு ரூபாய் வித்திருப்பாங்க மொத்தத்தை கேக் விட்டுருக்காங்க இருபத்தி அஞ்சு கேக் அப்படின்னா பெரிய போட அவனுக்கு ஆன்சர் இல்லையா அளவுக்கு உணவுக்கு கடை கிடைச்சுட்டா இல்லையா அப்போ என்ன பாருங்கள் பாருங்கனா ஆரஞ்சா முப்பதா முப்பது மிச்சம் மூணு அடுத்த நாள் இருக்கலாம் மிச்சம் மூணு இருக்கா அடுத்த குறுக்கு இருக்கோங்க ஆரஞ்சா முப்பது ஈரானது ஈரம் பன்னெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்போ அஞ்சு மிச்சம் நாலு அடுத்தது வரைக்கும் ஈரா பன்னெண்டு பன்னெண்டு நாள் எத்தனா பதினாறு அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி அம் ஐம்பது தான் இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வித்துருப்பாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்திருப்பாங்க அப்போ ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் இல்லையா அப்போ என்னது

அப்போ பாருங்க அது ரெண்டு படின்னு என்ன இருக்கும் பாருங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஏட்டா இல்லையா இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் ரெண்டையும் என்ன ரெண்டு படிலையும் எண்ணிக்கையை கூட்டினா என்னது ஏழு வரணும் ஏழு வரணும் சொல்லியிருக்காங்க ஐட்டம் இல்லையா சபரி சபரி போட்டிருக்காரு ஆப்ஷன் ஏ சார் சொல்கிறீங்களா கொஸ்டின் நம்பர் போடுங்க ஐட்டா இல்லையா இருபத்தஞ்சுக்கு அதுக்கு முன்னே யார் போட்டிருக்கா பிஆர் பிஆர் போட்டிருக்காரு ஓகே அடுத்து யார் போட்டுருக்கா பாருங்க ஓகே சபரிக்கு அடுத்து யார் போட்டிருக்கா குமார் அக்கிறது அப்டேட் அப்டேட்டு

நாலு அப்படியே திருப்பி போடுங்க இல்லையா ஆறுக்கம்மா ஆறுக்கம்மா ஒண்ணு அக்கறது பாத்தீங்கன்னா இருக்கும் ஏழு கம்மா ஆறு சார் ஆறுக்கம்மா ரெண்டுக்கம் அஞ்சு இல்லையா ரெண்டு கம்மா அப்போ அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா ரெண்டு வந்துருக்கோம் அக்கறது நாலு கம்மா மூணு அப்படி வந்திருக்கோம் மொத்த எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு கூறு எத்தனை முப்பத்தி ஆறு அப்ப என்ன வரும் என்ன ஏ வந்து ஏ ஆறு என்ன பேசு முப்பத்தி ஆறு அப்போ அடுத்த ஓர் ஆறு ஆறு

ரூபாய் பதினாறாயிருக்கு ஒம்பது மாதத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு கேட்காங்க கூட்டு வட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்போ பார்க்க முடியுமா இப்ப இங்க வந்து இந்த கூட்டு வட்டி இல்லை கூட்டு வட்டி தொகை இல்லையா கூட்டு வட்டி தொகையை தான் கேட்டுக்கிறோம் ரைட்டில் தொகை எவ்வளவு அதான் பார்க்கணும் அமௌண்ட்டு மாறுங்க அதை கேட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு

அதே மாதிரி ஏன்னா அது ஒம்பது மாதத்தில் எத்தனை கலான் இருக்கும் மூணு கலான் இருக்கும் இல்லையா மூணு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா என்னது ஒன்றுது மொத்தம் ஒன்று மூணு கலான் இருக்கும் மொத்தம் மூணு கலான் இருக்கும் இது என்னது கூட்டுவட்டி கூட்டுவட்டி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிவாங்க இருபத்தாறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஆப்ஷனுக்கு ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் சிஸா சொல்லியிருக்கீங்க போய் பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் சியா இப்போ ஏதாவது இந்த கூட்டு வட்டி இருந்தாலும் என்னது மொத்தம் மூணு வருஷம் வந்தா கிடையாது இதுக்கு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஒன் ஐயன் இல்லையா த்ரீ 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 ஒன் மெத்தட் செய்யுங்க கேட்ட இல்லையா மொத்தம் இதே டூ ஏஸ்னா டூ ஒன் மெத்தட் சொல்லுவோம் இது த்ரீ அது மூணு வருஷம் இருக்கனால நான் அது த்ரீ த்ரீ ஒன் மெத்தட் ஐட்டம் இல்லையா அசல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துருக்கு அவ்வளோ பதினாறாயிரம் ரூபாய் இப்போ பதினாறாயிரம் ரூபாய் பதினாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வட்டி அஞ்சு பை என்னது நூறு அப்போ போட்டீங்கன்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் அப்ப வேணா அது பதினாறுனா எண்பது அப்படி எண்ணூறு அப்போ அப்ப எண்ணூறும் கிடைக்கும் எண்ணூறும் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா என்னது தொகை கொடுத்துக்கலாம் அப்போ என்னது தொ வட்டி தான் கேட்குறாங்க கேக்குறாங்கல்லையா வட்டி தான் கேட்குறாங்க அவ்வளவு தொகை வராது இல்லையா அப்போ எண்ணூறு அப்போ அடுத்து என்ன நான் சேர்ந்து எண்ணூறுக்கு அஞ்சு பசங்க பார்க்கணும் இல்லையா எண்ணூறுக்கு அஞ்சு பர்சன்ட் அப்போ பத்து பர்சன்ட் எண்பது ரூபா அஞ்சு நாற்பது ரூபா அடுத்து பாருங்கள் இப்போ அதே மாதிரியான இல்ல பத்து பர்சன்ட் உள்ளது நாலு ரூபா கிட்ட இல்லையா பத்து பர்சன்ட் நாலு ரூபா அப்படின்னு அஞ்சு பர்சன் வந்து ரெண்டு ரூபா பெரிய முன்னாங்கத்தின இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு அக்கறத்தில் உயிரினது முன்னாங்க பனிரெண்டு அப்போ நூற்றி இருபது அடுத்த நாள் அடைக்கும் ஓரண்ட் ரெண்டு அப்போ கூட்டினா தான் வந்துருக்கோம் ஆனது கூட்டினது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரும் அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி வட்டி தான் கேக்குறாங்க தொகை கேட்கல ஆனால் அது ஆனால் அமௌண்ட்டுன்னு அந்த தொகையெல்லாம் இல்லையா தொகை கேட்டா வந்துருக்கும் ஆப்ஷன் ஏ வந்துருக்கும் வட்டி கெட்டானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்துடும் இல்லையா அப்போ என்னது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் நான் வச்சுக்கோங்க இல்லையா ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் கரெக்டாக பதினாறாயிரத்தி எண்ணூறுல வராது பதினாறாயிரத்தி என்ன வரும் நம்ம என்ன கேட்டிருக்கோம் வட்டி கேட்டானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆனால் அது தொகை கெட்டானது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கும் நான் வச்சுக்கோங்க அப்போ என்னது இந்த அளவுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது வட்டி தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும் ஆப்ஷன் டி இருபத்தாறுக்கு ஆப்ஷன் டி அந்த கூட வாழ்த்துக்கள் ஏன் இல்லையா யார் போட்டிருக்கா பார்த்தீங்கன்னா சகிலா ஆகிறது யார் போட்டிருக்கா வேற யார் சக்தி போட்டிருக்காங்க ஆகிறது லாஸ்ட் ஆனந்தகுமார் போட்டிருக்காரு ஓகேயா ஓகே வாழ்த்துக்கள் அடுத்த குஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் வேணும் இருபத்தி ஏழாம் ஊசி தான் சொல்லியிருக்காம இருங்க இருபத்தேழாம் ஊசி சொல்லியிருக்காங்க வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்க வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்க ஏஐ பி பி ஏஇ அவ மார்க் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்ப்போம் இதுக்கு என்ன எழுத்து வரும் பாருங்க ஏஐபிவிஏஇ அது கொடுத்துருக்காங்க கண்டுபிடிங்க என்ன எழுத்து வரும் பாருங்க

அப்ப ஐ வந்துருக்கு அப்ப எத்தனை அழுத்து வந்திருக்க ஒண்ணு என்னது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு அஞ்சு ஏழு எழுத்து தாண்டி எழுத்து வந்திருக்கு எட்டாவது எழுத்து எழுத்து ஊட விட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு ஐக்கு அடுத்து என்னது பி போட்டிருக்காங்க அப்ப என்னது ஐ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப என்னது மொதல் என்னது இங்க ஏழு எழுத்து விட்டாங்க அடுத்து என்னது ஆறு எழுத்து விட்டுருக்காங்க அடுத்து அஞ்சு எழுத்து விட்டுருக்கான்னு பாருங்க பி எடுத்து பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எடுத்து இருக்காங்க அப்ப கண்டிப்பா வந்து இது அஞ்சுன்னா என்னது பி கிண அஞ்சுன்னா அப்ப அடுத்த வந்திருக்கும் நாலு இது நாலு எழுத்து வந்திருக்கும் அழுத்துக்கடுத்து தான் வந்திருக்கும் இ ஏ கிக்கும் மூணு எழுத்து வந்திருக்கும் என்னது கண்டிப்பா ரெண்டு எழுத்து வந்திருக்கும் அப்ப ஈ கடுத்து நான் அது ரெண்டு எழுத்து வந்திருக்கணும் இல்லையா அப்ப ஈ கெடுத்து என்னது ரெண்டு எழுத்துனா எஃப் ஜி விட்டுட்டு அப்ப என்ன வந்திருக்கும்

நே நேத்ரா அபி அபிராமி அக்கறது கவிதா கணேசன் போட்டிருக்காரு சண்முகம் பரவாயில்ல சபரி அக்கறது சக்தி பரவாயில்ல ரித்திசு சிவகுமார் போட்டிருக்காங்க பரவாயில்ல ஆனந்தகுமார் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் ஓகேயா சூப்பர் அடுத்து இருபத்தி பாருங்கள் பாருங்க இருபத்தி என்ன சொல்லிக்காம பாருங்க பி என்பது ஒரு பகா எண் எண்ணில் பி மற்றும் பி பிளஸ் ஒன்று ஆகிய எண்களுக்கான மீச்சிமா என்ன

பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மட்டும் பி பிளஸ் ஒன்று ஆகிய எண்களுக்கான மீட்சிமா என்ன கேட்டிருக்காங்க நூடி பாபா இருபத்தி எட்டாம் பார்த்துருக்கோம் இருபத்தெட்டான ஆன்சர் என்ன சண்முகம் எந்த கொஸ்டின் போடுறீங்க ஆன்சர் எயிடு இருபத்தெட்டுக்கு போடுறீங்களா இல்லை இருபத்தி ஏழுக்கு போடுறீங்களா கடனை ஆன்சர் போடுறோங்க எல்லா பொருமே என்ன கொடுத்துருக்காங்க பகா எண் உள்ள பி பிளஸ் பி மட்டும் பி பிளஸ் என்ன அர்த்தம் அந்த இடத்துல

அடுத்த நம்பர் இருந்தால் அதுக்கு மீச்சுமே வரும் அப்போ என்ன அது உதாரணத்துக்கு ரெண்டு மூணு அப்படி எடுத்துட்டீங்க என்னதுமா அப்படி என்ன செய்வோம் ரெண்டையும் பெருக்கி போட்டுருணும் அதுதான் இந்த இடத்துல அப்பிட்டு பி பிளஸ் ஒன்று அதுதான் இதுக்கு கரெக்டாக வந்துச்சு இதோடைய மீச்சுமா வந்து பாத்தீங்கன்னா என்னது பி இன்ட்டு பி பிளஸ் ஒன்று நான் வச்சுக்கோங்க அப்போ வேணா அது உள்ள பெருக்கனா நான் வந்திருக்கோம் அப்படியே உள்ள பெருக்கனா அப்படி பிளஸ் பி அப்போ அதுவும் கரெக்ட் தான் இல்லையா அப்ப என்னது இதுக்கு இந்த கொஸ்டின் இருபத்தெட்டுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டாக சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளே உதாரணத்துக்கு ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு எடுத்தீங்க இதுக்கு மீட்ச பண்ணாது ரெண்டையும் பெருக்கி போட வரும் ஆறு வருமா இல்லையா அப்பன்னா அது ரெண்டையும் பெருக்கி போட்டுருவோம்னு நான் வச்சுக்கோங்க அப்போ இருபத்தெட்டு கொஸ்டனுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர் போடறேன் வாழ்த்துக்கள் இருபத்தெட்டுக்கு யார் ஃபஸ்ட்டுக்கா கிருத்திகா கிருத்திகா போட்டிருக்காங்க இருபத்தெட்டுக்கு டி ஆன்சர் போட்டிருக்கீங்க வேறு யாரும் போடலை இல்லையா ஓகே அதுக்கப்புறத்து மேலே ஆனந்தகுமார் டி இருபத்தேழுக்கு தான் போட்டிருக்கேன் இருபத்தெட்டு கொஸ்டின் போடல ஐட்டாலையா இருபத்தேழுக்கு நிறையா பேர் என்னது ஆப்ஷன் ஏ போட்டிருக்கீங்க என்ன தவறு பாருங்க என்ன நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல அது ரெண்டையும் பெருக்கி போடணும் நான் வச்சுக்கோங்க அடுத்தது நம்பர் ஆனால் ரெண்டையும் பெருக்கி போடணும் நான் வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து பி இன்ட்டு பி ப்ளஸ் ஒன்று அதான் வரும் உள்ளே போய் அது அது பீஸ்கோடு ப்ளஸ் பி தான் ஒரு வேறு அங்கே ஒன்று வராது அந்த இடத்துல நீங்கள் தப்புணைப்பீங்க நிறைய ஓகே அப்போ இருபத்தெட்டுக்கு ஆப்ஷன் டி வாழ்த்துக்கள் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க மாணவன் மதிப்பெண் அதுக்கடுத்துனா ஒரு எந்த இது இந்த இடத்துல எந்த இடத்துல போட்டால் அது கரெக்டாக வரும் பாருங்க கீழே மாணவன் மதிப்பெண் அப்போ கீழே ஆப்ஷன் அறிவு என்னது ஆசிரியர் வகுப்புரை ஆராய்ச்சியாளர் புத்தகம் பேனா முனை அதுக்கடுத்து காத்திருப்போம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் ஆனா பார்த்திருக்கோம் இருபத்தி ஒரு ரீசனிங் இது ஒரு ரீசனிங் கேட்டிருக்காங்க கண்ணுடி பாப்போம் இருபத்தி ஏழாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன கண்ணுடி பாப்போம் இருபத்தி ஏழாவது பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி ஏழாவது போடுங்க ஆன்சர் போடுங்க சரி இருபத்தி ஆப்ஷன் அது ஆப்ஷன் ஏறிங்களா அதுக்கும் ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் சகிலா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏன்னு சொல்லுன்னா இது என்ன சொல்றீங்க மாணவன் மதிப்பெண் அப்படி அப்போ என்னது ஆசிரியர் வகுப்பறை அப்ப இதோ ஒரு இடத்தை குறிக்குது இது ஒரு பொருளை குறிக்கிது எல்லாமே என்னது பொருள் இது ஒரு பொருளை குறிக்கிது ஆனா இதுல காத்திருப்போ டிப்ஸ் இல்லையா இதுக்கு இல்லாமல் இல்லையா ரெண்டு குடு இல்லையா அப்ப என்ன ரெண்டுமே சமுதமெல்லாம் இருக்கணும் ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டா ரீசனிங் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்னது ஆப்ஷன் டி தான் கரெக்டா காத்திருப்போ டிப்ஸ் அதுதான் ஆன்சர் அப்ப என்னது

ஒரு மிதிவண்டி இல்லையா மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று குறிக்கப்பட்டுள்ளது இதனை ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதற்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன கண்ணுடி வாபம் தள்ளுபடி தள்ளுபடி கீழே ஆப்ஷன் பாருங்கள் இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் ஏழு சதவீதம் கொடுத்துருக்காங்க கண்ணுடி வாபம் இருபது முப்பதா கொஸ்டின் முப்பதா கொடுக்க சத்தியா சத்தியா கூறு ஒன்பதாம் சத்தியா முப்பதுக்கு ஆப்ஷன் சி சார் சூப்பர் கரெக்டா போட்டிருக்கீங்க அகர் சகிலா போட்டிருக்காங்க அகர்தார் போட்டிருக்கா பாருங்க அகர்தார் நித்யாவா நித்யா சக்தி போட்டிருக்காங்க அகிரதார் பிஆர் போட்டிருக்காரு பரவாயில்ல சூப்பர் முப்பதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் தான் இப்போ ஏன்னா அது ஆயிரத்தி ஐநூறுல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா என்ன எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளவு குறைஞ்சிருக்கு மைனஸ் நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு

ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் மூன்று மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் கேட்டிருக்காங்க அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய டைம் பார்க்குறோம் இல்லையா போன டைம் கூட ஒரு கொஸ்டின் இதே மாடல பார்த்தோம் இல்லையா இது மாதிரி மடங்கு கேட்டாலும் ஈஸியா நான் என்ன சொல்லியிருக்கோம் அது மாதிரி செஞ்ச போதும் ஏன் இல்லையா அவங்க ஏன்னா இன்னொரு இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் வச்சுக்கேன் கீழே நம்ம சொல்லலேன் இல்லையா ஒரு வட்டி விகிதத்தில் சொல்லியிருக்கணும் இல்லையா தண்ணி வெட்டி சொல்லியிருக்கணும் அது சொல்லல என்னது இதே கூட்டுட்டியும் இருக்கு இடையிலையா நான் வச்சுக்கோங்க இது வந்து அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ என்ன அது இங்கிலீஷ் கொஸ்டின் படிச்சு பார்த்துக்கோங்க நம்ம அது அதை சில நேரத்தில் அதை மொழி மாற்றம் பண்ணாமல் என்ன விட்டுருப்பாங்க இடையிலையா அப்படின்னா அது முப்பத்தோரா கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது என்ன பாருங்க ஆப்ஷன் தான் பாருங்க பார்ப்போம் தென் அது நிறைய பேர் போட்டிருக்கீங்க முப்பத்தொன்னுக்கு ஆப்ஷன் சி ஏ அப்படிலாம் போட்டிருக்கீங்க பார்த்துப்போம் இப்போ எது ஆன்சர் பார்த்துருவோமா இப்போ பாருங்க என்ன செய்யும் மடங்கு வந்து என்ன செய்யணும் மடங்கு மூணு மடங்கு இருக்கா இல்லையா மடங்குலேருந்து உன்னை கழிச்சிடணும் கழிச்சா அந்த மூணுலேருந்து உன்னை கழிச்சா தானே ரெண்டு அப்போ ரெண்டு பை எத்தனை கொடுக்குறாங்க வட்டி தவிர கொடுக்குறாங்க எட்டு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு நான் வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நான்கு இருபத்தஞ்சு நாங்கள் எத்தனை நூறு அப்போ இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் வரும் அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டாக வந்துச்சுட்டேன் இல்லையா அப்போ முப்பத்தொன்றுக்கு ஆப்ஷன் சி அனுப்பிச்சு போனால் வரைக்கும் வாழ்த்துக்கள் முப்பத்தொன்றுக்கு யார் போட்டிருக்கா பார்த்தீங்கன்னா சகிலா அக்கிறது யார் போட்டிருக்கா சி அஞ்சு பார்த்தீங்கன்னா சத்தியா அக்கிறது சக்தி அக்கிறது பிஆர் அக்கறது யார் போடுறா சபரி அக்கிறது திலகா அக்கிறது யார் போட்டிருக்கா

ஆனந்தகுமார் ஆப்ஷன் ஏ சொல்கிறீங்களா ஆப்ஷன் ஏ வராது தவறு உங்களுக்கு செக் பண்ணுங்க இல்லையா ஆப்ஷன் ஏ வராது கொஞ்சம் செக் பண்ணுங்கள் பிரியா பிரியா ஓ என்னது அவன் என்ன போடுறீங்களா ஆப்ஷன் கரெக்டாக தான் கரெக்டான ஆன்சர் போடுங்க அப்போ கரெக்டான ஆன்சர் போடுங்க எல்லா பேரும் அது இரு கூம்பின் கடவுள் வீதம் கொடுத்தாச்சு அவற்றின் விட்டங்களின் வீதம் கொடுத்தாச்சு விட்டங்களை தான் அது ஆரம் கொடுக்க விட்ட விகிதம் கொடுத்துருக்காங்க

அவனா அது பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டு வச்சுக்கோங்க ஏட்டா என்னாவது அடுத்து என்னது முதல் கடவுளுக்கு என்னது கனவு ஃபார்ம் என்ன என்னது ஒன் பை த்ரீ எட்ட இல்லையா ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பை ஆர் பைஆர் இல்லையா பை பை ஆர் கிப் ஆனது ஆர் ஸ்கொயர்டான ஆர் ஸ்கொயர்டை கொடுத்துருக்காங்க இல்லையா ஆர் ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு இன்றி ஹச்சு பை என்ன வந்துருக்கும் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர்டு R2 இன்ட்டு கச் டூ இது என்னது கச் ஒன் இது கச் இது கச் அவ்வாறு இது இதுவும் என்னது கேன்சல் ஆகிரும் அப்போ இதுக்கு என்ன ஆரத்துக்கு பண்ண என்ன பாருங்க என்னது இப்போ என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அர்த்தம் டி டி என்னது டி டூன்னு அர்த்தம் டி ஒன் இது எப்படி இருக்கலாம் டூ ஆர் ஆர் ஒன் என்னது டூ ஆர் டூ ரெண்டு மடங்கு தானே என்னது ரெண்டு ஆறு என்னது ரெண்டு ஆறு பிறகு பிரது விட்டம் கிடச்சிடும் இல்லையா அப்போ ரெண்டு மடங்கு அப்ப என்ன கேன்சர் ஆனது ஆறு ஒன்று ஆறு விட்டு வரும் அப்ப என்ன ஈக்வல் என்ன வந்துடும் நாலு பை அஞ்சு வந்துடும் அப்போ என்ன எந்த மாற்றம் பண்ண அப்படியே வச்சுக்கோட்டா இல்லையா அப்போ போட்டு இதுலவே என்னது ஒன்று பை நாலு ஒன்று பை நாலு ஏன்னா வீதம் என்னது போய் தான் கொடுத்துறாச்சி ஒன்று பை நாலு ஈக்வல் டூ என்னது ஆறு ஒன் ஸ்கொயர் ஆறு எவ்வளவு நாலு ஆறுனா அது நாலு என்னது நாலு பதினாறு நாலு ஸ்குவர் எவ்வளவு பதினாறு இன்ட்டு என்னது ஹச் தான் மட்டும் கேட்குறாங்க இல்லையா ஹச் ஒன் அப்படின்ட்டு ஹச் ஒன் அடுத்த என்ன போட்டுருக்காங்க ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூ எவ்வளவு அஞ்சு அஞ்சு எவ்வளவு எவ்வளோ வரும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அக்கடை ஹச் டூ அப்படி வந்துருக்கும் இப்போ நான் இதை குறுக்கு பிறகு இருக்குங்க பதினாறு கீழே வந்துருக்கும் இருபத்தஞ்சு மேலே போயிடும் அப்போ என்ன வந்துருக்கோம் இருபத்தஞ்சு என்னது அது இருபத்தஞ்சு ஈஸ்ட்டு என்ன வந்திருக்கும் இருபத்தஞ்சு ஈஸ்ட்டு என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கு இங்கே போனால் அது இங்கே நாலு வந்தால் பதினாறுனா அறுபத்தி நாலு

ஏ மைனஸு ஏ மைனஸ் பி ஓல் ஓல்கியூப் ப்ளஸ் பி மைனஸ்ஸு சி பவர் மூணு ப்ளஸ்ஸு சி மைனஸ் ஏ பவர் மூணு பை ஒம்பது இன்ட்டு ஏ எனது ஏ மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு கொஸ்டியூ மார்க் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்து என்ன வரும் இதை சால்வ் பண்ணால் இதை ஒரு எனது ஏற்கனவே இதில் கொடுத்துருக்காங்க இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கண்ணு சொல்லுங்க அப்போ கீழே ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று ஒன்று பை மூணு ஒன்று பை ஒம்பது ஜீரோ அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்க ஆன்சர் அப்போ கேட்கும் போடுங்க இல்லை இது ஈஸியாக பார்த்த உடனே ஆன்சர் போகிற மாதிரி இருக்கும் இது ஒரு ஃபார்ம்லா ஒரே ஒரு ஃபார்ம்லா தெரியணும் இது ஏதோ ஒரு ஃபார்ம்லா இந்த ஃபார்ம்லா அந்த மாதிரி இப்போ நான் இதை போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் மனப்பா பண்ணிடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் என்ன ஃபார்முலா பாடுங்க என்ன ஆன்சர் சொல்லுங்கப்பான் முப்பத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் பி பி சூப்பர் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கீங்க பரவாயில்ல முருகன் முருகன் போடுற ராஜவேல் ராஜவேலை ராஜவேல் முருகன் போட்டுக்காரு முப்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு தான் அதாவது என்ன இருந்துன்னா ஏ மைனஸ் பி என்னது க்யூப் பிளஸ் பி மைனஸ் சி கியூப் பிளஸ் சி மைனஸு ஏ பவர் என்னது மூணுக்கு இதுக்கு ஃபார்மில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்மில் என்ன இருந்துட்டா மூணு மூணு இன்ட்டு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ என்னது சி மைனஸ்ஸு சி மைனஸ் ஏ இதுதான் ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க சி மைனஸ் ஏ அப்ப என்ன கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு கீழே வந்து ஒம்பது ஒம்பது இன்ட்டு ஏ மைனஸ் பி சி மைனஸ் பி மைனஸ் சி அடுத்தது சி மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ அப்ப கொடுத்தா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிடுச்சா அப்போ என்னது ஒரு மூணு 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 மூணா ஒன்போது அப்போ என்னது ஒன்று பை மூணு தான் இதுக்கு கரெக்டா ஆன்சர் ஐட்டாலையா அப்ப ஆப்ஷன் என்னது

முப்பத்தி மூணுக்கு போடுறீங்களா முப்பத்தி நாலு சண்முகம் போட்டிருக்காங்க முப்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் பி போட்டிருக்கீங்க அகதார் போடுறா சக்தி முப்பத்தஞ்சு சார்னு சொல்றீங்க அகதார் நேத்ரா மீனா போடுறாங்க முப்பத்தி நாலு பி சார் சூப்பர் கரெக்டாக சொல்றீங்க உண்மையில இதே நான் பகுதி வட்டக்கோணம் பகுதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் தேவிடா பாருங்க நான் நான் வரைகிறேன் இப்ப இதுல இருந்து எடுத்துருக்காங்க இதே வட்டக்கூடப்பதி இதை மையப்புள்ளி இதை மையப்புள்ளி வச்சிருக்கீங்கன்னா புள்ளி என்னது இது ரெண்டு ஆரம் இருக்குமா இல்லையா அப்ப இது ஆரம் இல்லையா ஆரம் எவ்வளவு சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் வச்சுட்டாங்க வில்லி நீல எவ்வளவு குடுத்துட்டாங்க இது பதினஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு நம்ம சுற்றுலா என்ன சுத்

பதினெட்டாயிரம் அங்கடுத்து என்னது பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க அனுப்பிடி வாப்பா நம்ம முப்பத்தஞ்சு ஆகணுக்கு பார்த்துருக்கோம் முப்பத்தஞ்சா கணக்கு காமிச்சு கொடுங்கப்பா முப்பத்தி அஞ்சா கணக்கு பார்த்துருக்கோம் முப்பத்தஞ்சுக்கு ஆன்சர் என்ன காளி தேவி முப்பத்தஞ்சா முப்பத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சு சொறீங்களா சரி சரி இப்போ முப்பத்தஞ்சு ஆகணுக்கு பார்த்துருக்கோம் முப்பத்தஞ்சுக்கு காமிச்சு கொடுங்கப்போ முப்பத்தஞ்சுக்கு என்ன வரும் ஆப்ஷன் மணிமாறன் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்றீங்க யார் யாரு எல்லாருமே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே ஆன்சர் போட்டுறாங்க ஈஸியாக இல்லையா எல்லாம் ஈஸியாக கொஸ்டின் தான் பார்த்த உடனே போடலாம் இல்லையா இந்த மாதிரி கொஸ்டின் கண்டுகிட்டு யார் பூபதி பூபதி போடுறாங்க சக்தி போடுறாங்க ஆனந்தகுமார் போட்டுருக்காரு ஓகே உண்மையில் அவையிலே கொடுத்துறான்னா கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சதவீதம் ஈக்வாலிட்டி எவ்வளோ கொடுத்துறாங்க நூ ஆயிரத்தி என்னது எண்பது கொடுத்தாச்சு அப்போ நம்ம நூறு சதவீதம் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு இங்கே எத்தனை பன்னெண்டு ஒன்பது பன்னெண்ட் அத்தனை நூத்தி எட்டு அப்படின்னா அது தொண்ணூறு அப்போ ஒரு பர்சன்ட் அது அப்போ நூறு பர்சன்ட் எவ்வளவு அப்போ ரெண்டு பக்கத்தில் நான் அடைக்கும் ஒன்பதாயிரம் அப்படின்னா அசலவே ஒன்பதாயிரம் அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் இல்லையா ஆப்ஷன் பி பி தான் கரெக்டான ஆன்சர் இப்போ முப்பத்தஞ்சுக்கு ஆப்ஷன் பி அந்த அறிவு வாழ்த்துக்கள் கட்டா இல்லையா முப்பத்தஞ்சுக்கு ஆப்ஷன் பி அந்த வாழ்த்துக்கள் அடுத்த மாதிரி அடுத்த கொஷம் பார்ப்போம் அடுத்த கொஞ்சம் என்ன சொல்லிக்காம பாருங்கள் எழுபத்தி ஏழாவது வசியம் பாருங்க எழுபத்தி ஏழாவது என்ன சொல்லிக்காம பாருங்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் பதினஞ்சு அவற்றின் வித்தியாசம் எனில் அந்த எண் யாது ஈரழுக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ரெண்டு ஈரக்க எனது ஈரழுக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் எவ்வளவு அப்ப அறுபத்தி ஏழு அப்படி கூட்டினா என்னது பதினஞ்சு அப்படி மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க அவற்றின் வித்தியாசம் பார்த்தா எனது மூன்று எனில் அந்த எண்ணெய் யாது அந்த எண் யாது எந்த எண்ணு அப்படின்னு சொன்னீங்க பார்ப்போம் ஆப்ஷன் பாருங்கள் அறுபத்தி ஒம்பது எழுவத்தி எட்டு தொண்ணூத்தாறு காண ஏழாவது அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி பார்ப்போம் ஆன்சர் போடுங்க எழுபத்தேழாவது ஊசி பார்த்துக்கோங்க எழுவத்தேழாவது ஊசி ஆன்சர் போடுங்க எழுவத்தேழுக்கு பார்த்த உடனே ஆன்சர் போட்டிருக்கேன் சகிலாகிறது அது கனெக்ஷன் போட்டிருக்கேன் ஆனால் சி போட்டிருக்கீங்க டி போட்டிருக்கீங்க ஆனால் என்னது இது என்ன சொல்லணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டா ஓகே பூபத்தி போட்டிருக்காங்க ஏண்டா பாத்தீங்கன்னா என்னது இலது என்னது கூடுதல் பதினஞ்சுட்டாங்க இங்க என்னது கூட்டினா பதினஞ்சு வருது இதையும் கூட்டினானதே பதினஞ்சு வருது அதையும் கூட்டினா பதினஞ்சு வருது ஆனா முதல் இது உண்டுச்சு அடுத்த பாருங்க வித்தியாசம் மூணு எழில் மூணு இங்க என்ன மூணு வருதா ரெண்டையும் கூட்டினது கழிச்சானது ஒன்னு வருதா பாது வாய்ப்பே இல்லை அது ஆன்சர் இல்லை ஆனா இங்க பாருங்க இதையும் கழிச்சானது மூணு வருது இதையும் கழிச்சா மூணு வருது ஆனா இதுல என்ன சொல்லிருந்தாங்க வித்தியாசம் மூணு சொல்லிட்டாங்க அதுல பத்தாம் இலக்கம் எண் எனது இப்படி பத்தாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் பெரிய எண் இல்லாத ஒன்றாம் இலக்கணோட பத்தாம் இலக்கண சிறிய எண் அப்படின்னு சொல்லல எந்த கண்டிஷனும் அடுத்த கண்டிஷன் சொல்ல முடியல ஏன்னா அது ரெண்டுமே நம்ம சொல்ல முடியாது அப்ப என்னது இதுக்கு ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான காண இயலாது ஏன்னா அது ரெண்டுமே எனது மூணு வருது ஆனா ஏன்னா அது ஒன்றாம் இலக்கம் விடது பத்தாம் இலக்கம் பெருசா இருக்கணும் இல்ல பத்தாம் இலக்கணோட ஒன்றாம் இலக்கணு பெருசா இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லுவோம் எதுவும் சொல்லல

ஒரு சமயம் ஆர் ஈக்வல் டு இருபது எஸ் ஈக்கோட்டு நாற்பது ஆனால் அகத்தை டி ஈக்கோல் டு பத்து என்ற மதிப்புகளை பெறுகிறது ஆரின் மதிப்பு பத்து என்று அமையும் போது டீயின் மதிப்பு என்னவாக இருக்கும் சரியா கொஸ்டின் சூப்பராக கொஸ்டின் கொடுத்துக்கோங்க எஸ்ஸின் மாற்றமானது ஆரின் மாற்றத்துக்கு நேர்மறையாக இருக்கும் டியின் மாற்றமானது ஆரின் மாற்றத்துக்கு என்ன எதிர்மறையாக இருக்கும் அவர் தான் ஒரு சமயம் ஆர் ஒன்று மதிப்பு எனது இருபது நாற்பது எனது டி மதிப்பு கொடுத்துட்டாங்க எனவே ஆறின் மதிப்பு பத்து என்று அமையும் போது டீயின் மதிப்பு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க கண்டுபிடி ஆப்ஷன் பாருங்கள் இருபது ஒன்று பை பத்து நாற்பது எண்பது கொடுத்துருக்காங்க கண்டுபிடி பார்ப்போம் எழுபத்தி எட்டுக்கு ஆஞ்ச் வந்துடுச்சா எழுபத்தெட்டுக்கு ஆப்ஷன் ஏ மாற்றமானது அப்ப எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆறும் என்ன செய்யும் ஆறும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா இல்ல இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும் டீயின் மாற்றமானது டீயோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆறு என்ன செய்யுது ஆறு வந்து இருக்குது இருக்கு அப்ப என்னது டி என்னது டீ தான் என்னது டீ எனது எக்ஸின் மாற்றமானது ஆறின் மாற்றத்துக்கு எதிர்மறையாகும் டீயின் மாற்றமானது ஆறின் மாற்றத்துக்கு என்னது என்னது நேர்மறையாகவும் டி மாற்றமானது மாற்ற டி வந்து மாறுச்சுன்னா ஆறுடைய மாற்றம் என்ன செய்யுது ஆருக்கு வந்து என்னது இருக்குது இருக்குதுல்லையா டி வந்து குடிச்சுன்னா ஆறு என்னது குறையுது டிகிரிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறின் மாற்றம் எட்டா இல்லையா ஆறின் மாற்றம் வந்து பத்து அப்போ ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு கொடுத்து என்னது இருபது கொடுத்துட்டாங்க எக்ஸிகூட்டிவ் நாற்பது கொடுத்துருக்காங்க அக்கறது என்னது இங்கே ஆறு வந்து இருபது இருந்துச்சா டி எவ்வளோ ஆகுது பத்தா இல்லையா அதே இதே இங்கே என்னது ஆறு வந்து என்னது அப்போ டி எவ்வளோ இருக்கும் ஆறுக்கு போல என்னது பத்தா மாறுதா அப்போ டி எவ்வளோ ஆகுது அதோட டவுள் மடங்காகும் எதிர் மடங்காகும் அப்போ என்னது அப்போ என்ன வரும் டி இருபது கிடைச்சிடும் இல்லையா இங்கே ஆறு இருபதா இருக்கும் டி பத்தா இருக்கு இப்ப ஆறுன்றது பத்தா இருக்கும் டிக்கும் இருபதா மாறும் ஏன்னா எதிர் முறையா இருக்கு அப்ப எழுபத்தெட்டுக்கு ஆப்ஷன் என்னது டி ஏ தான் கரெக்டான எழுபத்தெட்டுக்கு ஆப்ஷன் ஏ போட்டி வாழ்த்துக்கள் யார் போட்டிருக்கா பாத்தீங்கன்னா கணேசன் அக்கறது யார் மணிமாறன் அக பூபதி அக்கறது நேத் என்னது நேத்ரா பிரியா அக்கிறது யாரு காளி தேவி காளிதேவி பிடிச்ச போட்டுருக்கேன் அக்கறது என்னது

பின்னம் உள்ளது கண்ணுடைய பார்ப்போம் கீழே ஆப்ஷன் பாருங்க முந்நூறு நானூறு ஐநூறு இரநூறு கொடுத்துருக்காங்க கண்ணுடைய என்ன பண்ண போகிறீங்க கள பின்னத்தை முதல் பின்ன மாற்றிட்டு என்னது ஒன்று எட்டால டிவைட் பண்ணால் அவங்க ஆன்சர் அதாவது இதெல்லாம் இதான் சப்ப கொஸ்டின் அது மாதிரி மாதிரியா இல்லையா அகைன் சொல்லுங்கள் எதை சொல்லுறீங்க போன கொஸ்டின் சொல்கிறீங்களா காளி தேவி போன கொஸ்டின் ஒன்றுமே இல்லை என்ன சொல்லிங்கடா எக்ஸை மாற்றமானது எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆறு வந்து இன்க்ரீஸ் ஆகும்

அப்படி தானது நானூத்தி எண்பது டு என்ன கொடுத்துருக்காங்க அறநூற்றி அறுபது கொடுத்துருக்காங்க புரிஞ்சு பாப்போம் எண்பதாவுசம் பதிருவா எண்பதாவது பார்ப்போம் எப்படி பார்க்க தெரியலையா இல்லையா ஈஸி தான் எண்பதுக்கு ஆப்ஷன் டி சொல்கிறீங்களா ஆனந்தகுமார் அதாவது ஆனந்தகுமார் தவறு நினைக்கிறேன் எதுக்கு டிஃப்ரெண்ட்டு கம்மியா இருக்கோ அதுதான் வந்து என்னது சதவீதம் வந்து என்னது உயர்ந்ததா இருக்கும் நான் வச்சுக்கோங்க ஒரு குழு இது ஒரு குழு வெட்டில்லையா கணேசன் போட்டிருக்காரு இல்லையா ஆப்ஷன் பி போட்டிருக்கீங்க எப்படி கண்டிஷன் தெரியல டாலியா நான் பாருங்க ஒன்றுமே இல்லை எதுக்கு டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கோ அது குறைச்சி குறச்சிருக்கோ அதுதான் வந்து குயந்ததாக இருக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க முன்னூற்றி எண்பத்தி நாலுக்கு இது ஐநூற்றி நாற்பது படி என்னது அவ்வளோ வருது நூத்தி நானது நூத்தி ஐம்பத்தி நாலு வருதா நூத்தி ஐம்பத்தி நாலு வருது டலியா நூற்றி ஐம்பத்தி நாலு வருது டிஃப்ரெண்ட் வருது இதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது வருது எவ்வளோ வருது நூத்தி முப்பது வருது டிஃப்ரெண்ட்டு இதுக்கு எவ்வளோ வருது எழுபத்தஞ்சு தான் டிஃப்ரெண்ட் வருது இதுக்கு பார்த்தீங்க எவ்வளோ வருது இது ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எண்பது வருதா ஐநூறா நூற்றி அறுபது நூற்றி எண்பது நூற்றி எண்பது டிஃப்ரெண்ட் வருது இல்லையா நூத்தி எண்பது டிஃப்ரெண்ட் வருது அப்ப பாத்தீங்கன்னா அது எதுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியா வருது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் இது கரெக்டாக வருது அப்ப இதுதான் அது உயர்ந்த அடுக்கு உயர்ந்த சதவீதம் வரும் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா இது உதாரணத்துக்கு உண்மையில இதாவது டிவைட் நூறா டிவைட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா ஆஞ்சு வந்துடும் இல்லையா பாருங்க என்ன அது முன்னூத்தி எண்பத்தி நாலு இருக்கா முன்னூத்தி எண்பத்தி நாலு பை என்னது ஐநூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பது இன்ட்டு நூறு போடுங்க இன்னொரு மெத்தட் இல்லையா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு சந்தேகத்தை பாத்துருவோம் ஏட்டா இல்லையா இன்ட்டு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ என்னது ஐம்பத்தி நாலு இருக்குது இட இல்லையா இது ஐம்பது வச்சுக்கோங்க முந்நூறுல என்னது முந்நூற்றி ஐம்பது வச்சுக்கோங்க முந்நூற்றி ஐம்பதுல எத்தனை ஐம்பது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது இருக்கும் இடம் இல்லையா ஏழு இன்ட்டு பத்தி எழுபது சதவீதம் வந்திருக்கும் ஏட்டா இல்லையா ஏழு எழுபது சதவீதம் வந்திருக்கும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது இருக்கா ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபது என்னது ஐநூற்றி எழுபது பை என்னது ஐநூற்றி எழுபது எழு எழுநூறா எழுநூறு இன்ட்டு என்னது நூறு போட்டுருக்கோங்க என்னது ரெண்டு ஜீரோக்கு எழுநூறா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓரலேழு என்னது எண்ணெயில் ஐம்பத்தாறு அதுக்கு தானே வந்துருக்கோம் மிச்சம் ஒன்று அப்போ கொண்டது ஓர என்னது எண்பத்தோரு பர்சன்டேஜ் வரும் இடம் இல்லையா எண்பத்தி ஒன்று வருது எட்ட இல்லையா இதுக்கு எண்பத்தி வருது இப்போ அடுத்து என்னது நானூற்றி எண்பது வச்சுக்கோங்க நானூற்றி எண்பதா நானூற்றி எண்பது பை என்னது அறுநூற்றி அறுபது இன்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா என்னது நூறு அப்படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு ஜ கேன்சல் இப்போ இது எழுவது அறுபத்தாறு அறுபத்தாறுல எழுபது வச்சுக்குங்க அப்போ நானூற்றி ஐம்பதுல நானூற்றி ஐம்பதுல எத்தனை அறுபது எழுபது இருக்கும் நானூற்றி ஐம்பது இல்லை ஓரளேல ஐயா முப்பத்தஞ்சு ஆறு இல்லை நாற்பத்தி ரெண்டு ஏழையில் அப்போ ஏழையில் நாற்பத்தொம்பது எட்டோம் அப்போ ஏழே வச்சாலும் கேட்டா ஏழே வச்சாலும் அது எழுவது சேர்ந்த வரும் கிட்டையா ஏழே வச்சாலும் எழுவது சேர்ந்த வரும் கிட்ட அப்போ எழுவது சேர்ந்த அப்ப ஏதாவது இங்கே எண்பத்தொன்னு வந்து இப்போ இதுக்கு பாருங்கள்

அப்ப எண்பதுக்கு ஆப்ஷன் பி அஞ்சு படம் வரைக்கும் வாழ்த்துக்கள் எண்பதுக்கு ஆப்ஷன் பி அஞ்சு படம் வரைக்கும் வாழ்த்துக்கள் சார் நான் அதிகம் ஏடுத்தேன் எடுத்து என்ன எழுதுனே சொல்லி புரியலையே சாரி சார் நான் அதி அதிகம் எடுத்தேனா சரி ஓகே பாருங்க அதிகம் எடுத்துட்டீங்களா எது குறைச்சிருக்குன்னு சொல்லலையா சரி சரி

அதில் பிக்சர் குவாலிட்டி என்னது எழுநூத்தி இருபது மாற்றுங்க ஓகே தலைச்செல்வி அதாவது எண்பத்தொன்னுக்கு ஆப்ஷன் பி சொல்கிறீங்களா சூப்பர் சூப்பர் சகிலா அக்கிறது ஆனந்தகுமார் அக்கிறது யார் முருகன் அது ராஜன் இவங்களாம் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துள்ள எப்படி பார்த்துருவா ஒன்றுமே இல்லை மீ ஒன்று என்ன பார்க்கணும் பொதுவானதில் அதனது அடுக்கு குறைந்ததை பார்க்கணும் பொதுவானதில் அடுக்கு குறைந்தது நான் வச்சுக்கோங்க மீச்சுமான அது பொதுவானல்லாம் அடுக்கு உயர்ந்தது மீ மீது கேட்டது மீ போவா அப்ப பொதுவானல அடுக்கு குறைந்தது அப்ப எல்லாத்துலேயும் பார்த்து ரெண்டு இருக்கு அப்போ அடுக்கு குறைந்த பார்த்தா என்னது ரெண்டு பவர் என்னது ரெண்டு அப்படின்னு அடுத்து என்னது மூணு என்னது அடுக்கு எது குறைஞ்சிருக்கு மூணு அப்ப என்னது இன்ட்டு மூணு அடுத்து அஞ்சு பாருங்க எல்லாத்துலேயும் இருக்கு அடு அப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னது இன்ட்டு அஞ்சு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஏழு இருக்குது மட்டத்துல இருக்கு அப்ப அப்போ அப்ப டேரட்டா என்னது அத்தனை நாலு ரெண்டு பவர் அந்த நாலு அடுத்த நான் இருக்கும்

டி என்பவர் C இன் மகள் எனில் A என்பவர் T இன் டேஸ் என்ன அவருக்கு என்ன உறவு கேட்குறாங்க அப்படி அப்போ ஏ என்பவர் பி உடைய சகோதரன் அப்போ என்ன சகோதரன் சொல்லிட்டாங்க சி என்பவர் பியின் மகள் சொல்லிட்டாங்க டி என்பவர் சியின் மகள் அப்படின்னா என்னது ஏக்கும் டிக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்காங்க கரெக்டா இல்லையா அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு என்ன வேணும் அதாவது டிக்கு வந்து ஏ வந்து என்ன வேணும் கேட்குறாங்க கரெக்டா இல்லையா அப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டா இல்லையா தலையெல்லாம் மாற்றக்கூடாது டிக்கு ஏ என்ன வேணும்

இப்போ ஏ ஏ வச்சுட்டு என்னது ப படம் போடுங்க இது ஃபஸ்ட்டு என்னது ஏ அப்போ என்னது பிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஏ என்பது பி யின் சகோதரர் இல்லையா அப்போ ஏ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியோடைய என்னது பிக்கு வந்து சகோதரர் இல்லையா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் அப்போ என்னது ஒரு சகோதரர் இல்லையா அப்போ சகோதரம் போட்டாங்க அடுத்தது சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒண்ணும் சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது சி வந்து பி உடைய மகள் இதோடைய மகள் பி உடைய மகள் தான் என்னது சி அடுத்து டி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சி உடைய மகள் அப்படி என்னது சி உடைய மகள் தான் என்னது டி அப்ப ஒரு மகள் அப்படின்னு சொல்லியா அப்ப இங்கே என்ன ஆகணும்னு கேட்குறாங்க அப்ப இவங்க இவங்க அம்மா இல்லையா அப்ப இவங்களுடைய அம்மா இவங்க அப்ப இவங்களுக்கு என்ன ஒண்ணும் பேத்தி இடம் இல்லையா பேத்தி தான் என்னது டி ஏடா இல்லையா அப்ப இவங்களுடைய மகள் தான் என்னது மகளுடைய மகள் இல்லையா அப்ப பேத்தி இவரு சகோதரர் தானே இருக்கு அப்போ என்னது இவர் என்ன வேணும் தாத்தா வேணும் அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஏதான் இல்லையா ஆப்ஷன் ஏ அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாட்டின்னு சொல்லுவாங்க அப்ப இவரு சகோதரர் தானே அவரு அப்போ என்னது தாத்தா இல்லையா அப்ப ஆப்ஷன் தான் கரெக்டாக ஆன்சர் இல்லையா அப்ப ஏதாவது நான் எண்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் ஏ போடுறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தவங்க என்ன எண்பத்தி ஆப்ஷன் பாப்பா எண்பத்தி மூணாவது என்ன சொல்லிக்காம பாருங்க எண்பத்தி மூணு கீழ்காணும் வரைபடங்களில் எவை ஆயத்தொலைவு புலிகளை வகுப்பு இடைவெளியின் மையப்புலிகளாக கொண்டுள்ளன கீழ்காணும் வரைபடங்களில் எனது கீழ்காணும் வரைபடங்களில் எவை ஆயத்தொலைவை புல் ஆயத்தொலைவு புலிகளை வகுப்பு இடைவெளியின் மைய புலியாக கொண்டுள்ளன கேட்டிருக்காங்க கீழ் ஆப்ஷன் பாருங்க நிகழ்வன் செவ்வகம் நிகழ்வன் பலகோணம் நிகழ்வன் வனது வலைவரை

எண்பத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இல்லையா ஏன்னா நிகழ்வன் பழைய கோணமும் வரும் நிகழ்வன் மறைவலையும் வரும் நம்ம புக்ல நிகழ்வன் பழைய கோணம் பத்தி இருக்கும் இல்லையா அதுக்கு மையப்புலி கொடுத்துருப்பாங்க ஆனா இது கொடுத்துருக்க மாட்டாங்க புக்ல கொடுத்துருப்பாங்க இது ஹையர் கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க நிகழ்வன் மறைவலை அதுவும் என்னது மையப்புள்ளி இடவளையான அது மையப்புலியும் அது வகுப்பு இடவிலையே வந்து பார்த்தீங்கன்னா மையப்புலி வச்சு கொண்டு வந்துருப்பாங்க அப்போ என்னது இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கேட்டா இல்லையா மையப்பளியை கொண்டு வந்ததுன்னா ஆப்ஷன் டி மற்றும் டி ஆப்ஷன் டி தான்ங்கிறது கர்ணாச்சார எண்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் டிஎன்ச்சு போட வாழ்த்துக்கள் அடுத்த நம்ம பார்ப்போம் ஓகேயா அடுத்த ஊசி பாருங்கள் எண்பத்தி நாலாம் ஓசி பாருங்க என்ன சொல்லியிருக்காம பாருங்கள் எண்பத்தி நாலாம் சொல்லியிருக்காங்க புள்ளி ஏழு அஞ்சு இஸ்ட்டு எக்ஸ்ஸு அதுக்கு அடுத்த என்னது அஞ்சு இஸ்ட்டு எட்டி நீள் எக்ஸின் மதிப்பு கான் எக்ஸின் மதிப்பு கான்

அது கீழ்களும் வரைப்படங்களே ஆயத்தொலைவு ஆயத்தொலை புள்ளிகளை வகுப்பு இடஒழியின் மையப்புள்ளியை கொண்டுள்ள எதெல்லாம் மையப்புள்ளி கொண்டு ஆப்ஷன் பி ஆனால் ஆனது நிகழ்வன் பல குணமும் நிகழ்வன் மறைவளையும் மையப்புள்ளியே வகுப்பு இடஒழியும் மையப்புள்ளியை கொண்டுள்ளது இதை நீங்கள் மனப்பணம் கேட்டால் இல்லையா அப்படிங்கா ஓகே இல்லை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்கள் மனப்பணம் ஒரு தேரி கொஸ்டின் நீங்க மனப்பணம் முக்கியமான விஷயம்

அப்போ முக்கா ரூவா இடையா முக்கா ரூவா அப்படின்னா அது ரெண்டு முக்கா ரூவா ஒன்னா ரூபா அப்ப ரெண்டு முக்கா ரூவா ஒன்னா ரூபான்னா அப்ப எட்டு அப்ப என்னது பாருங்க முக்கா ரூவா என்ன பிறகு ரெண்டுனா என்னது ஒன்னா ரூபா அப்ப என்னது ஆறு ரூபா வரும் இடையா ஆறு ரூபா அஞ்சு ரூபா அப்போ ஓரஞ்சு என்னது

முப்பத்தஞ்சு நெல் அதனுடைய தலைக்கில் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அவர்களின் தலைகீழ் எண்களின் கூட்டுத்தொகை என்ன கேட்டிருக்காங்க இரண்டு இணைகளின் கூட்டுத்தொகை பனிரெண்டு அவருடைய பெருக்கல் ஏதாவது முப்பத்தஞ்சு நெல் அதோடது முப்பத்தஞ்சு விட்டாங்க இல்லையா தலைகில் எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நேரத்தை சொன்னேன் இல்லையா நேத்தே இது சொன்னேன் இதே மாதிரி கணக்கு பார்த்தோம் இல்லையா இதுல பாதி பன்னெண்டுக்கு பாதி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல வர நம்பர் தான் இருக்கும் பக்கத்துல வரக்கூடிய தான் இருக்கும் கண்டிப்பா

போன கொஸ்டின் சொல்றீங்களா எண்பத்தி நாலு சொல்றீங்களா அது தேர்தல் ஏட்டா எண்பத்தஞ்சா கொஸ்டின் போட்டீங்களா எண்பத்தஞ்சுக்கு ஆன்சர் வந்துருச்சா சபரி போடுறேன் பாப்பமா இப்ப ஒரே சாப்பிட்டேன் ரெண்டா ஒத்தாரா வந்திருக்கும் ஆறு அப்போ ஆறுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வரும் இல்லையா ஆறுக்கு பக்கத்தில் என்னது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அது ஏழு ரெண்டையும் கூட்டாத்தன வருது பன்னெண்டு வருதா இல்லையா அஞ்சு ஏழையும் கூட்டாத்தன பன்னிரெண்டு ஏன்னா அஞ்சு ஏழையும் கூட்டா பன்னெண்டு பன்னிரண்டு முப்பத்தஞ்சு கரெக்டாக வருதா இல்லையா என்ன சொன்னேன் என்னது ரெண்டாவது வகுத்து பார்த்தா அது பக்கத்துல இருக்கிறப்பதான் கண்டிப்பாக வரும் இல்லையா அப்ப என்ன பன்னெண்டு வந்துச்சு வந்து நம்மளுக்கு என்ன சொன்ன தலையில எண்களின் கூட்டு தொகை என்ன கேட்டிருக்காங்க அப்போ அஞ்சு பை எனது ஒன்று பை அஞ்சு பிளஸ் என்னது ஒன்று பை ஏழு அதுக்கு தான் மதிப்பு கேட்குறாங்க அப்புறம் மீச்சோ பாப்போம் மீச்சோ முப்பத்தஞ்சு வருமா இல்லையா அப்போ முப்பத்தி அஞ்சு அப்போ என்னது ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு கூட்டுறது பன்னிரெண்டு அப்போ என்னது பன்னெண்டு பை முப்பத்தஞ்சு அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் எண்பத்தஞ்சுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக ஆன்சர் இல்லையா வீணோ என்ன சொல்கிறீங்க எண்பத்தி நாலு கொஸ்டின் உங்களுக்கு புரியலையா எண்பத்தாங்க சொன்னேன் எண்பத்தி நாலு உண்மையில விகித விதாச்சாரம் என்னது என்ன சொல்லியிருக்கோம் கடை ஊருக்கு புள்ளியும் பெருக்குத்தோங்க ஏட்டல்லையா எட்டு இன்ட்டு எழுபத்தஞ்சு பேருக்கு அது புள்ளி எழுபத்தஞ்சிருக்கு இருக்கு இல்லையா அப்போ எட்டு என்று எழுபத்தஞ்சுங்க பெருக்கா நினைக்கும் ஏன்னா அது எழுபத்தஞ்சு இல்லையா எழுபத்தஞ்சு எட்டு எட்டு புள்ளி விட்டுருங்க ஏன்னா அது என்னஞ்சா நாற்பது மிச்சம் என்னது நாலு ஏழுனாங்க ஏழு எட்டு ஆறு ஐம்பத்தாறு அறுபதா அறுபது வந்துருக்கும் இருக்கும் அறுபது ஆனா ரெண்டு ரெண்டு தான் புள்ளி இருக்கா இல்லையா வச்சா அது புள்ளி வச்சா ஆறு வரும் புள்ளி வச்சுன்னா ஆறு அதை தான் நான் போட்டிருக்கேன் ஆறு அந்த அஞ்சு எக்ஸா இருக்கு அஞ்சு எக்ஸ் அடுத்து கொடுங்க ஓரஞ்சு ஓரஞ்சு என்னது ஒன்று இருக்குது அவள் ஒன்று என்னது ஜீரோ புள்ளி ஜீரோ என்னது ஈரஞ்சா பத்து அப்போ ஈரஞ்சா பத்து என்னது எங்கேயே புள்ளி வச்சுக்கலாம் இட்டாலையா ஜீரோ போட்டுக்கலாம் ஒன்னாவது ஒன்று புள்ளி ரெண்டு பக்கத்தில் ஜீரோ இருக்குது இருக்கு அவ்வளோதான் ஓகே அடுத்து பாருங்க அடுத்த நம்ம என்ன பார்க்கணும் எண்பத்தி ஆறாவது பார்ப்போம் எண்பத்தஞ்சுக்கு ஆப்ஷன் பிஆ அஞ்சு வாழ்த்துக்கள் அடுத்த நம்ம எண்பத்தாறு விஷயம் பார்ப்போம் எண்பத்தாறாசியம் என்ன சொல்லி பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு மற்றும் எட்டு என்ற எண்களை வகுக்கும் மிக சிறிய முழு வர்க்க எண் மூணு நாலு அஞ்சு ஆறு மற்றும் எட்டு என்ற எண்களை வகுக்கும் மிக சிறிய மிக சிறிய முழுவர்க்கை எண் முழு வர்க்கம் ஸ்கொயர் நம்பர் இருக்கணும் இல்லையா வர்க்க நம்பராக இருக்கணும் நான் வச்சுக்கோங்க ஓகே அது பாப்பா முழு வர்க்க எண் புரிஞ்சாப்பா உங்களுக்கு பாலா புரிஞ்சா ஓகே ஓகே ம் இப்போ ஏன்னா அது எண்பத்தாறாம் பார்த்துக்கோங்க எண்பத்தாறாம் வருஷம் ஆன்சர் போடுவோம் பாப்பா

எண்பத்தி ஆறுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்க சபரி போட்டிருக்காரு சபரி ஆப்ஷன் டி சொல்லி முதல் பி போட்டீங்க அப்ப டி போட்டீங்களா பாத்துருவோம் இடலையா பாருங்க உண்மையில இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க பி ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்கொயர் நம்பரே இல்லை இடலையா இது ஒரு ஒர்க் நம்பரே இல்லை அந்த பி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை அடுத்து பாருங்க தொள்ளாயிரம் அடுத்து என்னது ரெண்டு என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு ஆறுன்னு ஒத்துக்காங்க முதல் எட்டாவது ஊத்து பாருங்க தொள்ளாயிரம் எட்டாலும் வகுப்படுமா என்னது தொள்ளாயிரம் வகுத்து பாருங்க எனது தொள்ளாயிரத்து வகுப்படாது இல்லையா எனது ஓரட்டெட்டு எனது ஓரட்டெட்டு மிச்ச பத்து பத்துன்னு என்னது ஈரட்டா பதினாறு மிச்ச எத்தனைதான் வரும் ஈரட்டா இது இருபது வந்துச்சா இல்லையா ஓரட்டெட்டு மிச்சதா ஒன்று அப்போ ஓரனது என்னது மறுபடியும் அந்த என்னது எட்டு மிச்சனை ரெண்டு அப்போ இருபது வரும் இருபது வந்து மிச்சம் வராது அப்போ இது வகுப்படாது அது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பார்த்தீங்கன்னா எட்டால ஒவ்வொடாது இடையா என்னது மூவட்ட இருபத்தனால மிச்சம் பத்து அப்போ வந்தாலே மிச்சம் பத்து வந்தாலே எனக்கு கண்டிப்பாக ஒவ்வொடாது அப்புறம் மிச்சம் இருக்குது முப்பத்தாறு ஒன்றே ஒன்று தான் மூவாயிரத்து அறநூறு தான் இருக்குது இது கண்டிப்பாக எனக்கு எட்டாவது ஒவ்வொரு கட்டியா அப்போ மூவாயிரத்தி அறநூறு போடுங்க மூவாயிரத்து அறுபதா ஸ்கொயர் நம்பர் தான் கிட்டா அப்போ ஓரட்ட நாலு முப்பத்தி ரெண்டு மிச்சம் நாலு ஐஏட்டா நாற்பது அதனால் ஜீரோ அப்போ கண்டிப்பாக ஓவ் போடுது அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டாக அனுப்பிச்சு முப்ப எண்பத்தாருக்கு ஆப்ஷன் டி ஆனிச்சு போட்டு அனைத்து வாழ்த்துக்கள் எண்பத்தாருக்கு யார் போட்டிருக்கா பஸ் சபரி அகத்தி யார் போட்டிருக்கா குமரன் அகத்தியாரு போட்டிருக்கா சக்தி அக்கிறது கணேசன் அக்கறதுனது சகிலா அக்கிறது ஆனந்தகுமார் கவித்து என்னது கலை கலை காளி தீபிங்களாம் போட்டிருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் அப்ப எண்பத்தாருக்கு ஆப்ஷன் டிசைமா எண்பத்தி ஏழாவது சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு கனசதுரத்தின் கனவு எழுநூத்தி இருபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் மூளை வெட்டம் எவ்வளவு ஒரு கனசதுரத்துடைய கனவு எவ்வளவு கொடுத்துட்டாங்க எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கேட்குறாங்க மூளை வெட்டம் அப்போ டீ கேட்குறாங்க மூளை மூலையம் என்னது டீ கேட்குறாங்க இது இப்போ கனவு ஃபார்மில் எல்லாம் தெரியணும் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் ஆப்ஷன் பாருங்கள் ஒம்பது ரூட் ஆஃப் ரெண்டு சென்டிமீட்டர் ஒன்போது ரூட் ஆஃப் மூணு சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் பதினெட்டு ரூட் ஆஃப் மூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஏழாக கணக்கு பார்த்துருக்கோம் எண்பத்தி ஏழாவது கணக்கு ஆன்சர் போடுவோம் எண்பத்தி ஏழுக்கு வந்து எண்பத்தாறுக்கு ஆப்ஷன் டி போட்டுருக்காங்க மணிமரம் போட்டுக்காரு வாழ்த்துக்கள் அடுத்து வாங்க எண்பத்தி ஏழாவது ஊசி பார்த்துருக்கோம் எண்பத்தி ஏழு இருக்கிற கண்ணுனி மாபம் ஒரு கடை சதுர்த்தி கன அளவு கொடுத்துட்டாங்க அது மூளை வட்டம் எவ்வளவுன்னு இருக்காங்க கண்ணுனி பாபம் எல்லாமே ஃபார்ம்லா தான் ஒரே லைனில் ஃபார்மலா இருந்தால் ஈஸியாக போட்டலாம் அது மாதிரியான கொஸ்டின் எண்பத்தி ஏழாவது ஊசி பார்த்துருக்கோம் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் போடுவோம் போடுவாங்க யாருக்கு வந்துருச்சா ஆன்சரு எண்பத்தி ஏழாம் கொஷ்டம் உண்மையே இல்லை என்னது கடவுளுக்கு கனவுக்கு என்ன என்னது கனவு செத்துக்கு கனவு ஏ க்யூப் அப்போ ஏ கியூப் ஈக்குவல்டு எவ்வளவு எழுநூத்தி இருபத்தி ஒம்போது அப்போ என்னது ஏ க்யூப் எழுநூத்தி இருபத்தி ஒன்று எதோட கியூப் அப்போ ஒம்போது அப்போ ஏ ஈ ஈ ஈ ஒம்பது கியூப் தான் எழுநூத்தி இருபத்தி இருபத்தொம்போது அப்போ ஏ ஈக்வல்டு என்னது ஒம்போது நமக்கு மூணாவது கட்டிருக்காங்க மூளை வட்டம் கேட்டுருக்காங்க கலையா மூளை வட்டம் கேட்டிருக்காங்க யார் வினோபாலா போட்டிருக்கா வினோபாலா அக்கறது யார் போட்டுக்கா நேத்ரா அக்தி குமரன் டீ போட்டிருக்கீங்களா அப்போ இல்லையா டி ஆன்சு வராது பி தான் வரும் முரண் பி ஆன்சு போட்டிருக்கீங்களா பி ஆன்சு வரும் இல்லையா டி வராது நேத்ரா தப்பா போட்டிருக்கீங்க வினோபாலாவும் தப்பா போட்டிருக்கீங்க எண்பத்தி ஏழுக்கு டி வராது ஏட்டில்லையா சபரின் டி ஆன்சு போட்டுருக்கீங்க தவிர அப்போ என்ன கேட்காது மூளை விட்ட பார்னா மூளை விட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூட் ஆஃப் த்ரீ இன்ட்டு ஏ இதுதான் என்னது மூலிவற்ற ஃபார்மலா அப்போ என்ன ரூட் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கோம் ஒம்பது கிடச்சிச்சோ அப்போ என்னது ஒம்பது ரூட் ஆஃப் மூணு அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டாக அனுப்பிச்சிருக்கா அப்படி ஃபார்ம்லா வந்து ஈஸியாக போட்டுருவோம் இடம் இல்லையா அப்போ எம்பத்தி ஆப்ஷன் பி அனுப்பிச்சு போடறதுக்கு வாழ்த்துக்கள் டீலாம் வராது என்ன தப்பு பாருங்க ஓகே அப்போ என்ன எண்பத்தி ஆப்ஷன் பி அனுப்பிச்சு போடுறதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த நம்ம என்ன பார்க்குறோம் எண்பத்தி எட்டாக வாங்க எண்பத்தெட்டாக ஊசியான சொல்லிக்கா பாருங்க எண்பத்தி எட்டு ஏட்டா இல்லையா கடைசி கணக்கு ஏட்டா இல்லையா

ஆன்சர் போடுங்க அப்போ என்னது எண்பத்தி எட்டாக கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் எண்பத்தெட்டாக்கு ஆன்சர் போடுங்க அப்போ சுருக்கு கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தாறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் எழுநூற்றி எண்பத்தாறு ஹோல் ஸ்கொயர்டு அக்கடுத்து கீழே ஆனது பை எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு எண் எழுநூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டாக கணக்கு பார்த்துருக்கோம் எண்பத்தெட்டாக கணக்கு ஆன்சர்னா எண்பத்தி எட்டாக கணக்கு பார்த்துருக்கோம் எண்பத்தெட்டுக்கு ஆன்சர் போடுங்க அப்போ எண்பத்தி எட்டாவது கணக்குக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ சூப்பர் சூப்பர் சவு என்னது சண்முகம் கரெக்டாக போட்டிருக்காங்க அக்தி யாரு போட்டிருக்கா சண்முகம் திருத்தி யார் வேறு யார் ஆன்சர் எல்லாருமே ஆன்சர் போடுங்க எல்லாருமே ஆன்சர் கூட ஈஸியாக இருக்கும் என்னது லைக் பட்டை தட்டி விடுங்க மீனா போட்டிருக்காங்க ஓகே சூப்பர் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு என்ன பண்ண நம்பரை பார்த்து இந்த ஆன்சர் வராது வராது கண்டிப்பாக வராது இது ஏ இது ஏ வச்சுக்கோங்க இது பி வச்சுக்கோங்க அப்படின் அது ப்ளஸ்ஸு ஹோல் ஸ்கொயர் இல்லையா ப்ளஸ்ஸு ஹோல் ஸ்கொயர்டு இது என்னது மைனஸ் ஊட இருக்கு அடுத்து என்ன இருக்கு ஏ மைனஸ் பி என்னது ஹோல் ஸ்கொயர் அப்படி கொடுத்தாங்க கீழே என்ன இருக்கு கீழே ஏ இன்ட்டு பி இட்ல ஏபிதான் வச்சுக்கோங்க அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் இது வந்து அதே பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கோம் ஈக்குவல் டோர் ஏபி ஃபோர் ஏபி தான் இதுக்கு ஈக்குவா ஃபார்முலா அப்போ பை ஏபி போட்டிங்கன்னா என்னது ஏபி ஏபிங் கேன்சல் ஆகும் மிச்சம்னா இருக்கு நாலு அதுதான் ஆன்சர் நீங்கள் செய்யவேண்டியது வேண்டியதில்லை மிச்சம் வரும் நாலு அப்போ ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா என்னது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர் எண்பத்தெட்டுக்கு ஆப்ஷன் ஏ போட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எண்பத்தெட்டு யார் ஃபஸ்ட்டு போட்டுக்கா யார் போட்டிருக்கா சண்முகம் மீனா அக்கிறது கணேசன் அக்கிறது சகிலா அக்கிறது ஆனந்தகுமார் அக்கிறது பி ஆர் அக்கிறது வினோபாலா அக்கிறது என்னது நேத்ரா அக்கிறது பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்கா சபரி இவங்க போட்டிருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் எண்பத்தெட்டுக்கு ஆப்ஷன் ஏ போட்டாரு வாழ்த்துக்கள் ஓகேயா ஓகே இன்றைய கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இன்றைய கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து கும்பிக்கிறேன் நம்ம என்ன அதாவது வித்தியாசமாக கணக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் சக்தி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பிரியங்கா பிரியங்கா போட்டுக்காங்க பரவாயில்ல ஒரு சும்மா என்னது எல்லாருமே என்னது வந்து இந்த வீடியோ நின்று அதை பிடிச்சிருந்தா என்ன லைக் போடுங்க இந்த வீடியோ லிங்க் என்னது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே என்னது பார்க்குறோம் இல்லையா ஓகே எல்லாருமே என்னது நீட்டாக என்னது குரூப் ஃபோருக்கு என்னது எல்லாம் படிச்சுட்டு தமிழ் மேக்ஸு சைக்காலஜி எல்லா கொஞ்சம் எல்லா நீங்கள் ஈசை கேட்டுருக்காங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது என்னது நீட்டாக படிச்சுருங்க அனைவருக்கும் ஆளுமைய சார்பில் நல்லது நன்றிகள் வணக்கங்கள் நன்றி வணக்கம்